மகாலய அமாவாசையை முன்னிட்டு இரவு முதலே ராமேஸ்வரத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சென்றனர். தொடர்ந்து அதிகாலையில் இருந்து அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் கோதானம் வஸ்திர தானம் அன்னதானம் கொடுத்தும் வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் சேலம் திருப்பத்தூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அதிகாலை முதலே குவிந்த மக்கள் மறைந்த முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து பரிகார பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் புனித நீராடி பிண்டத்தை ஆற்றில் கரைத்து முன்னோர்களை வழிபட்டனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் உள்ள தெப்ப குளத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக காலை முதலே ஏராளமான மக்கள் வந்தனர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மதுரை கல்பாலம் பகுதியில் வைகை நதியில் காலை முதலே குவிந்த மக்கள் மறைந்த முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். கல்பாலம் பகுதி மட்டுமல்லாது பேச்சியம்மன் படித்துறை உள்ளிட்ட பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஏராளமான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தொடர்ந்து அன்னம் வெல்லம் உள்ளிட்டவற்றை கடலில் கரைத்தும் வீட்டிற்கு சென்று படையலிட்டும் முன்னோர்களை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகனேக்கல் முதலைப்பண்ணை அருகே காவிரி ஆற்றில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான மக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். காவிரி கரையில் அமர்ந்து பூஜை செய்த பின்னர் பிண்டத்தை ஆற்றில் கரைத்து மக்கள் முன்னோர்களை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமான மக்கள் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தொடர்ந்து அரிசி காய்கறி கீரை உள்ளிட்டவற்றை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி எள் தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றின் கரையில் மக்கள் பிண்டம் வைத்து பூஜைகள் செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் பிண்டத்தை கரைத்துவிட்டு புனித நீராடி மாதேஸ்வரன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.